கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மார்த்தாண்டமறை மாவட்டத்தின் விவிலிய பணிக்குழுவின் வாழ்வரிளம் வாக்கு என்ற நிகழ் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு திருவிழாவை சிறப்பாக நாம் கொண்டாடினோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை புது ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் புது அனுபவத்தோடு தன்னம்பிக்கையோடு ஆர்வத்தோடு ஆண்டவர் நமக்கு வழங்குகின்ற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் புதுமை என்பது நாம் அனைவரும் விரும்புகின்ற ஒன்று புது புது பொருட்கள் வாங்க ஆசைப்படுகின்றோம் அனைத்தும் புதியதாக இருக்க வேண்டுமென்று நாம் ஆசைப்படுகின்றோம் பழைய பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து புதியதைப் போல நாம் வைத்திருக்க விரும்புவதைப் போல நம்முடைய பழைய இயல்புகள் அனைத்தையும் நாம் களைந்துவிட்டு புத்துணர்வோடு புது தன்னம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழிப்பு திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு பறைசாற்ற வேண்டும் பழைய பொருட்களை சுத்தம் செய்து புதுமையாக மாற்றுவது போல நம்மிடம் இருக்கின்ற பழைய இயல்புகளை பழைய சிந்தனைகளை சோம்பேறித்தனைகளை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆர்வத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி பகுதி புனையோவான நற்செய்தி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது முதலுள்ள இறைவசனங்களை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகதலா மரியாவுக்கு தோன்றிய பின்னர் இப்பொழுது சீடர்களுக்கு தோன்றுகின்றார் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலேயே திருத்துவதர்கள் என்றோ அப்போஸ்தலர்கள் என்றோ சொல்லாமல் சீடர்களுக்கு தோன்றினார் என்று சொல்லுகின்றார் ஆண்டு விரேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த நிகழ்வு ஆண்டு விரேசு கிறிஸ்து பாஸ்கா விழாவை கொண்டாடிய அதே இல்லத்தில் என்பது மரபு விவிலிய வல்லுநர்களுடைய கருத்து அந்த இல்லத்தில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் அவர்கள் மத்தியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் தான் சீடர்கள் என்கின்ற வார்த்தை அவர் பயன்படுத்துகின்றார் திருத்துதல் என்றோ அல்லது அப்போஸ்தலர் என்றோ அந்த வார்த்தை பயன்படுத்தாமல் இயேசுவை பின்பற்றுகின்ற அத்தனை நபர்களையும் ஒன்று சேர அவர் அங்கே பார்க்கின்றோம் புத பவலடியார் குறிந்த திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் அவர் கேபாவுக்கும் அதன்பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களில் இன்னும் பலர் உயிரோடு இருக்கின்றார்கள் சிலர் எனவே ஏராளமான மக்கள் அந்த இல்லத்திலே கூடியிருக்கலாம் எத்தனை என்பது சரியாக தெரியாத ஒன்று ஆயினும் சீடர்கள் மட்டும் திருத்துவதர்கள் மட்டுமல்ல மற்றும் மக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அறிந்து அவரை பின்பற்றி அவர் போதனைகளை கேட்டு பின்பற்றிய ஏராள மக்கள் கூடியிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த நேரத்திலேயே காட்சி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் திருத்ததர்களை பொறுத்த யூதர்களுக்கு பயந்து வீட்டினுடைய கதவுகளை மூடி அவர்கள் உள்ளே இருந்தார்கள் அடைத்துவிட்டிருந்தார்கள் யார் வெளியே இருந்து எந்த யார் ஏதாவது சத்தத்தை கேட்டுக்கொண்டால் பயந்து பயந்து இருந்தார்கள் ஏனென்றால் யூதர்கள் எப்பொழுது இந்த வீட்டை வந்து சூறை எங்களை கைது செய்வார்களோ எங்களை கொலை செய்வார்களோ என்கின்ற ஆதங்கம் அவர்களுக்கு இருந்தது எனவே பயப்பட்டவர்களாக வீட்டுடைய அறையை பூட்டி வீட்டிற்குள்ளேயே பயந்திருந்த திருத்துதர்கள் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தென்பட்ட பொழுது ஓர் ஆவி என்று அவர் சிந்தித்தார்கள் ஏனென்றால் வீடு சுத்தமாக பூட்டப்பட்டிருக்கின்றது முழுமையாக பூட்டப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்க எப்படி ஒரு மனிதர் உள்ளே வந்து நிற்க முடியும் அது ஆவியால் மட்டும்தான் முடியும் என்கின்ற சிந்தனை அவர்கள் பயப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தைரியப்படுத்துகின்றார் நான் தான் நீங்கள் தைரியமாயிருங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆக அதை பார்த்த சீடர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அன்புக்குரியவர்களே மகிழ்ச்சி ஆண்டவரை கண்டபொழுது எப்படி அந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதை போல இந்த புது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய செய்தை பிறருக்கு நாம் அறிவிக்கின்ற பொழுது அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அறிவிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிரம்பியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் பவுலியார் சொல்வது போல அனைத்திற்கும் ஆழ்வருக்கு நன்றி செலுத்தி நீங்கள் இருங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாருங்கள் வார்த்தை வாழ்க்கையிலேயே கவலையோ வேதனையோ நமக்கு தேவையில்லை மகிழ்ச்சியாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய அருளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த புது ஞாயிற்றுக்கிழமையில் புது ஆர்வத்தோடு தன்னம்பிக்கையோடு நல்ல புத்துணர்ச்சியோடு ஆண்டவர் தைரியத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த செய்தி நம் அறிவில் பிறருக்கு அறிவிப்போம் அறிவித்ததன் வழியாக ஆண்டவர் வழங்குகின்ற அந்த மகிழ்ச்சி நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிப்போம் அன்புக்குரிய சகோதர் சவர்களை அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றியவழதெல்லாம் அமைதியை உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்தினார் அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்தினார் அனைத்து ஏராளமான மக்களுடைய பிரச்சனையை தான் அமைதி இல்லை மன நிம்மதி இல்லை பலவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மன நிம்மதி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமைதி இல்லாத சமாதானம் இல்லாத ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம் ஆனால் இங்கு அமைதி என்று சொல்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்களை பொறுத்தமட்டில் எப்ரேயர்கள் ஒருவருக்கொருவர் முதன் முதலையாக பார்க்கின்ற பொழுது ஷாலோம் என்று சொல்லி வாழ்த்துவார்கள் ஷாலோம் என்பது எபிரே வார்த்தை இந்த எப்பிரிய வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பை நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்தும் நலமே அமைக அனைத்தும் நலமே அமைக நலமே வாழ்க வாழ்க வளமுடன் என்று நாம் சொல்வது போல நலமே அமைக இதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் அனைத்தும் யாவுமே நலமாக நம்ம அமைய வேண்டும் நின்று முதல் முறையாக ஷாலோம் என்று சொல்லி வாழ்த்துகின்ற பொழுது இன்று முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களுக்கு நீ இடை செயல்படுகின்றாயோ செல்கின்றாயோ அனைத்திலும் உனக்கு நலமாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றார்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்தவும் சீடர்களுக்கு திருத்துவர்களுக்கு தோன்றிய பொழுதெல்லாம் அமைதி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்தினார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நலமாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த எப்ரே மூல பொருளை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நல்ல வாழ்வு வாழ்வை அதுவும் நிலை வாழ்வை கொடுப்பதே நல்ல வாழ்வு இயேசுடைய வார்த்தை என்ற லட்சியமே தான் நம்முடைய நிலை வாழ்வை நமக்கு வழங்குவதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய லட்சியமாக இருந்தது யோகானர் செய்தி இருபதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவை இறைமகனாகிய மெஸ்ஸியை என்று நீங்கள் நம்புவதற்காகவும் அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காக இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது இந்த நூலில் ஆண்டு இயேசு கிறிஸ்து செய்த குறைந்த காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கின்றன ஏராளமாக இருக்கின்றன அவை அனைத்தும் எழுதப்பட்டதற்காக வாழ்வு பெறுவதற்காக நிலைவாழ்வு பெறுவதற்காக இவை அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றன எனவே இந்த சமாதானத்தினுடைய அர்த்தம் சாலம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்வு பெற வேண்டும் நிலை வாழ் பெற வேண்டும் ஆண்டவரோடு நீ இணைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதே இதனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நோக்கமாக இருக்கின்றது தன்னுடைய துன்பங்கள் சிலுவை இறப்பு உயிர்த்தல் வழியாக அவ்வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார் நிலை வாழ்வை ஆண்டவர் ஏதன் வழியாக நமக்கு வழங்கின்றார் அப்படியே பாடுகள் சிலுவை மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை வழங்குகின்றார் மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனுடைய அவருடைய உயிர்ப்பு அதனுடைய உச்சகட்டமாக அமைகின்றது அந்த நிலை வாழ்வை நிறைவாக நாம் ஒவ்வொரு பெற்றுக் கொள்வதற்காக இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுகின்ற அந்த அமைதியும் அமைவதை நாம் பார்க்கின்றோம் நண்புக்குரியவர்களே இந்த நிலை வாழ்வை நல்வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாடம் ஒப்படைக்கின்றார் சீடர்களுக்கு எப்பொழுதெல்லாம் மாணவர் சீடர் திருத்துதலில் காட்சி கொடுத்தாரோ அந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாக சொன்னார் எப்பொழுதெல்லாம் மாணவர் இயேசு கிருஷ்ண காட்சி கொடுத்தாரோ அந்த நேரங்களெல்லாம் உங்களுடைய இதுதான் இந்த நிலை வாழ்வை அறிவிக்கின்ற பணியை உங்களிடம் நான் ஒப்படைக்கின்றேன் நீங்கள் அவற்றை அறிவிக்க வேண்டும் அதைத்தான் அவர்கள் நெற்றி தலையிலேயே ஊதி நீங்கள் தூயாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நற்செய்தி பறைசாற்றுவதற்காக அனுப்புகின்றார் நிலைவாழ்வின் செய்தி அறிவிப்பதற்காக அனுப்புகின்றார் அனைத்து மக்களும் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே ஆண்டவர் வழங்குகின்ற இந்த அமைதி அவர் அந்த மக்கள் வழங்கியிருக்கின்ற அந்த நிலைவாழ்வை வாழ்வை பறைசாற்றுகின்ற கடமை தூயாவின் அருளோடும் கனிகளோடும் கொடைகளோடும் நாம் அவற்றை பிறருக்கு பறைசாற்ற நாம் ஒவ்வொருவரும் கடமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் நம்மளுடைய கடமையும் இதுதான் காயங்களுக்கு கட்டுப்பட்டு குணப்படுத்துகின்ற பாவங்களை மன்னிக்கின்ற இவற்றை நம்முடன் ஒப்படைத்திருக்கின்றார் இந்த யோமானத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவர் பேரிடம் நீ எவையெல்லாம் கட்டுவாயோ இந்த உலகத்தில் நீ மனு கட்டுவது அனைத்தும் கட்டப்படும் நீ மனுலகத்தில் அவிழ்ப்பை அனைத்து விண்ணுலகத்திலும் அவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் பாவங்களை மன்னிப்பதற்காக காயங்களை கட்டுப்படுத்துவதற்காக பிறருக்கு ஆறுதலாக இருப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நம்மிடம் அமைதி தந்து கடமை தந்து அனுப்புகின்றார் நாம் இந்த புது ஞாயிற்றுக்கிழமையிலேயே ஆண்டவர் வணங்குகின்ற இந்த கொடைகளை பெற்றுக்கொண்டு தைரியத்தோடு புத்துணர்வோடு அதான் ஞாயிற்றுக்கிழமை புத்துணர்வோடு இந்த நச்சதி பறைசாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இருபத்தி நான்கு முதலில் உள்ள இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும் சாதாரணமாக சாதாரணமாக மார்த்தோமா கிறிஸ்தவர்களை கூறுகின்ற ஒரு வார்த்தை உண்டு தோமையார் தொட்டு நம்பினார் போல நானும் கண்டு தொட்டு அனுபவித்தால் மட்டுமே நம்புவேன் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்வதண்டு தோமியார் நம்பிக்கை இல்லாதவர் என்றெல்லாம் சிலர் கூறுவதும் உண்டு ஆனால் அன்புக்குரியவர்களே அது முழுக்க முழுக்க தவறான ஒரு செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புனித தோமியாருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் ஒரு நபர் சொல்வதை கேட்டு நம்புகின்ற ஒரு நபர் அல்ல புனர்தோமியார் சந்தேகம் இருந்தால் கேட்பார் தைரியசாலி பயமில்லை பேதறிவை பொறுத்தமில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே சிந்திக்காமல் செயல்படுகின்ற பதிலளிக்கின்ற ஒரு நபர் தான் பேதரு ஆண்டவர் இயேசு பொழுது என்ன என்று தெரியாமல் உடைய மேலாடை எடுத்து காட்டி கொண்டு கடலுக்குள்ளே கொடுத்தார் அதை ஆளுமா திரையன்னை தூக்கிக் கொண்டுமா எதுவுமே சிந்திக்கவில்லை கடலுக்குள் சாடுகின்ற ஒரு பேதரு ஆனால் தோமையார் அப்படி அல்ல தோமையாரை மட்டில் யாராவது எதையாவது சொன்னால் அவருக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு விளக்கம் கேட்டு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நபர் தான் புனிதாமையார் யோகன செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலேயே முடிவாக நாம் பார்க்க முடியும் அன்று ரேசு கிறிஸ்து சொன்னார் நான் போகும் இடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியும் எந்த திருத்துதர்களும் கேள்வி கேட்கவில்லை அனைவரும் பேசாமல் இருந்தார்கள் இசு எங்கே போகிறார் என்று தெரியாது எங்கே போகிறேன் இதற்கு முன் சொல்லவில்லை எந்த விதமான முன் முன்னதாகவே இன்று இந்தெந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் இந்தெந்த இடங்களுக்கு சென்று மறை நற்செய்தியை வரை சாற்ற வேண்டும் இத்தனை நபர்களை குணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஒருபொழுதும் முன்னதாக யாரிடமும் சொன்னதில்லை அப்படிப்பட்ட யேசு நான் போகும் இடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன பொழுது பதினோரு திருத்துவதர்களும் அமைதியாக அவற்றை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருந்தார்கள் ஆனால் தோமர் கேட்டார் நீர் எங்கே போகிறீர் என்றே சொல்லவில்லை பிறகு எப்படி வழி தெரியும் எங்கே போகிறீர் என்று சொன்னால்தானே அதற்குரிய வழியை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அந்த வழியை நாங்கள் பின்பற்ற முடியும் ஒருவேளை நீர் முன்னதாகவே சென்றாலும் நாங்கள் அந்த வழியை பின்பற்றி வர முடியும் என்று கேள்வி கேட்கின்றார் எனவே ஆண்டவர் இயேசு இருந்து நான் தான் அந்த வழி என்கின்ற அந்த விடையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு திருப்தி அடைகின்ற ஒரு தோமா எனவே தோமியாரை பொறுத்த மட்டில் அவருடைய வாழ்க்கை அவர் தமக்கு தன்னிடம் சொல்லப்படுவதை அப்படியே கேட்டு இருக்கின்ற நபர் அல்ல கேள்விகள் கேட்டு அதற்கு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நபர் தான் இந்த பொன் தோமையார் எனவே தான் திருத்தூதர்கள் அவர் இல்லாத பொழுது திருத்தூர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது நீங்கள் சொல்வது சரிதான் தோன்றியிருக்கலாம் ஆனால் நானும் பார்க்க வேண்டும் நான் பார்த்தால் மட்டும் போதாது நீங்கள் பார்த்தீர்கள் பேசினீர்கள் ஆனால் அதையும் ஒருபடி தாண்டி நான் அவரை தொட வேண்டும் அவருடைய காயங்களில் என் விரைகளை நான் பதிக்க வேண்டும் அவருடைய காயங்களில் என் விரைகளை தொட்டு பார்த்து நான் அனுபவித்தால் மட்டும்தான் நான் நினைசுவேன் நம்புவேன் என்று சொல்லி அந்த மீண்டும் ஒருமுறை கூட அந்த அனுபவத்திற்காக சந்தேகமின்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் தோன்றி உன் கைகளை கொண்டு வந்து என் காயங்கள் போடு போடு என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என் ஆண்டவரே என் கடவுளே நீரே என் ஆண்டவர் நீரை என் கடவுள் என்று சொல்கின்றார் அதாவது இன்று வரையிலும் நான் எப்படி வாழ்ந்தேனோ எனக்கு தெரியாது ஆனால் இன்று உயிர் உயிர்த்தெழுந்தவுமே நேரடியாக நான் பார்த்த பிற்பாடு என் வாழ்க்கையில் இனி வே எனக்கு வேறு எதுவுமே இல்லை நான் முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்டவன் முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என் வாழ்க்கையில் நீர் ஒருவர் மட்டுமே இருக்கின்றீர் நீர்தான் என்னுடைய ஆண்டவர் நீர்தான் என் கடவுள் நீர்தான் என்னை வழிநடத்துபவர் உமக்காக மட்டுமே நான் வாழ்வேன் என்று தோமியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கடுகின்றார் அன்புக்குரியவர்களே தன்னுடைய நம்பிக்கையின் உள்ளத்திலிருந்து எழுந்த ஒரு உணர்வே நீரே ஆண்டவர் நீரே கடவுள் நம்முடைய உள்ளங்களிலிருந்தும் ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது ஆலய ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது திருப்பலிலே கலந்து கொள்கின்ற பொழுது நற்கனி வழியாக ஆண்டவரின் உள்ளத்தை நோக்கி எழுந்தல் வருகின்ற பொழுது நாமும் உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் அதாவது என் வாழ்க்கையில் நீர் ஒருவர் மட்டும் போதும் நீர் ஒருவர் மட்டும் என்னுடைய இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை குறையும் என்கின்ற அந்த நம்பிக்கையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புனித தோமையாரோடு சேர்ந்து நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் அன்புக்குரிய இந்த நம்பிக்கை உணர்வு எப்படி வந்தது அதாவது தொடக்க கால திருச்சபையில் கிறிஸ்தவர்களை கொடுமையாக துன்புறுத்தினார்கள் கிறிஸ்தவர்களை கொடுமையாக துன்புறுத்தினார்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் துன்பு தொன் என்கின்ற அரசுடைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட பொழுது வேறு யாரையுமே நீங்கள் கடவுள் என்றோ ஆண்டவர் என்றோ அழைக்க கூடாது யாரை மட்டும் அழைக்க வேண்டும் அரசனாகிய தோமிஷியன் ஆகிய அரசனாகிய என்னை மட்டும்தான் நீங்கள் கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் நீங்கள் அழைக்க வேண்டும் அரசனை கடவுளாக ஆண்டவராக காண வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு ஏற்பட்டது என அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த துன்புறுத்தப்பட்ட காலத்தில் அரசன் அல்ல அல்லது வேற எந்த பொருட்களும் அல்ல படைப்புகள் அல்ல மாறாக படைத்தவராகிய ஆண்டவராகிய நீர் ஒருவரே என் கடவுள் நீரே என் ஆண்டவர் என்று அவர் அழிக்கடுகின்றார் அன்புக்குரியவர்களே ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்களுக்கு தொடக்க கால திருச்சபையில் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களில் ஒரு அம்சம் கூட நம் வாழ்க்கையெல்லாம் நாம் கொள்ளவில்லை ஒருவேளை இனி நம் வாழ்க்கையில் கடந்து வரலாம் ஆயினும் இதுவரையிலும் இல்லை நம் வாழ்க்கையில் என்ன வந்தது சில நேரங்களில் ஏமாற்றங்கள் அல்லது நோய்களோ நாம் எதிர்பாராத நிகழ்வுகளோ வந்தபொழுது நாம் ஆண்டு வரை புறக்கணிக்கின்றோம் ஆனால் தொடக்க கால திருச்சபையில் உயிரே போகும் அளவிற்கு கொடுமையாக துன்புறுத்தப்பட்ட பொழுது நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்ட பொழுது விளக்குகளாக எரியும் விளக்குகளாக பயன்படுத்தப்பட்ட பொழுது அல்லது வாழுக்கு இரையான பொழுது எண்ணெயில் போட்டு பொறித்தெடுக்கப்பட்ட பொழுது கற்களில் வைத்து சூடாக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை நீரை என் ஆண்டவர் நீரே கடவுள் நீர் ஒருவர் மட்டும் என் வாழ்க்கையில் போதும் தோமியாருடைய அந்த நம்பிக்கையை அப்படியே அவர்கள் பறைசாற்றுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே நாமும் அதுபோல நம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் நற்செய்தி ஆர்வத்தோடு பறைசாற்ற வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை மிக தெளிவாக உறுதியாக நாம் அறிக்கேட ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இந்த புதிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பு இதுவேரையன் ஆண்டவர் நீரையன் கடவுள் நாள் மட்டும் அறிக்கிடுவதால் பயனில்லை மாறாக வாழ்க்கையில் நீ அவற்றை என்ன செய்ய வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இறைவன் நமக்கு எடுத்து கோருகின்றார் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணால் கண்டு தொட்டு பார்த்து அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்வை இந்த தோமியார் நமக்கு எடுத்து கோருகின்றார் நம்முடைய மலங்கரை முறை திருப்பலிக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது இந்த நிகழ்வோடு சேர்த்து ஒரு பாரம்பரியத்தில் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார்கள் அதா பாரம்பரியத்தில் இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற ஒரு கருத்து இதுவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து புலர் தோமையார் இருந்த பொழுது காட்சி கொடுத்த பொழுது புலர் தோமையார் மட்டும்தான் உயிர்த்தனது இயேசுவை தொட்டவர் அவருடைய தழும்புகளில் தன் விரலை தடம் தோமையார் வேற எந்த திருத்துவதர்களும் ஏன் திருச்சபையின் தலைவராக இருந்த பேர கூட தொட்டதாக மரபு இல்லை ஆனால் தோமியார் அவற்றை தொட்டு பார்த்தார் எனவே அவற்றை தொட்டு பார்த்த பிற்பாடு இயேசு அவடமிருந்து சென்ற பிற்பாடு மீதி இருந்த திருத்துதர்களும் மற்ற சீடைகளும் தோமியாரின் கரங்களை பிடித்து முத்தம் செய்தார்கள் முத்தம் செய்தார்கள் எதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தொட்ட நபர் என்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இதைத்தான் வலங்கரை முறைப்படி திருப்பலியிலேயே கடைசியாக நிகழ்வு குருவானவருடைய வலியுப்பு ஒப்பு கொடுத்த குருவானுடைய கரங்களை முத்தம் செய்வது அது அதனுடைய பின்னணி இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தொட்ட தொட்டியோட கரங்களை முத்தம் செய்து போல திருப்பலியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் திருவுடல் திரு பரிமாறிய தொட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த குருவானுடைய கரங்களை முத்தம் செய்து ஆசிரியரோடு வீடுகளுக்கு செல்வது வழக்கம் ஆனால் இன்று நம்முடைய ஏராளமான மக்கள் திரு சமாதானத்துடன் சென்று வாருங்களை சொல்கின்ற பொழுது ஓடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே உயிர்த்தெழுந்த இயேசுவை தொடுகின்ற அனுபவத்தோடு நாம் வெளியே செல்கின்ற பொழுதுதான் நீரே ஆண்டவர் நீரே கடவுள் என்று நமக்கு அறிக்கிட முடியும் அதற்கான வளமை நமக்கு கிடைக்கின்றது எனவே இந்த புது ஞாயிறு நாம் பெற்ற அனுபவத்தை புதுப்பலிவோடு பிறருக்கு நாம் அறி அறிவிப்போம் புத்துணர்வோடு அறிவிப்போம் ஒரு தோமையோரை போல நீரையன் ஆண்டவர் நீரையன் கடவுள் என்கின்ற அந்த நம்பிக்கை நாம் வெளிப்படையாக பிறர்க்கு சாற்றுவதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் இந்த புது ஞாயிற்றுக்கிழமையிலேயே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரிப்பாராக